கல் காஞ்சிருச்சு தோசைக்கல். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஆம்லெட் கேரட்டு தோசை செஞ்சு தர போகிறேன். ஒரு 2 கரண்டி மாவே தடவிட்டுக்கலாம். ரொம்பவும் பரப்பாமல் கரெக்டாக லிமிட்டாக பரப்புனா போதும். அதுக்கப்புறம் இந்த ஆம்லெட்டை நாம் இதில் நல்லா புஷ் பண்ணிக்கணும். இதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன், மல்லி இலை தேவைன்னா போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கிட்டு, ஏன்னா முட்டையும் உடச்சி ஊற்றுறதுனால அது நல்லா சரியாக நமக்கு இது கிடைக்காது. அதனால் ஒரு முட்டை நம்ம கம்மிட்டு அதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு லைட்டாக இதுமாரி பரப்பி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனியனும் இதில் நம்ம சேர்த்திக்கணும். வீட்டில் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஐட்டமாக பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் கேரட்டு துருவல் இதில் நாம் தேவை அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க பீட்ரூட்டும் போட்டுக்கலாம். என்ன பசங்களுக்கு இந்த மாதிரி கால்சியம் சத்து இருக்கோ நம்ம பசங்களுக்கு இது கொடுத்துட்டே வாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. மல்லி இலை நாம் லைட்டாக, கொத்துமல்லி தழை லைட்டாக இதெல்லாம் நாம் தடவிட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா வேகாடு கொடுக்க நாம் இதில் மூடி வச்சிடலாம். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம், அங்கே சாப்பிடலாம். தோசை மேலே நாம் ஆம்லேட்டும் கேரட்டும் கொத்தும் தலை பெப்பர் போட்டிருக்கலாம். நான் பெப்பர் போடல, நீங்கள் வேணால் தேவையான போட்டுக்குங்க. மட்டன் கிரேவி, முட்டை கிரேவி, உருளைக்கிழங்கு கிரேவி, காலிஃப்ளவர் சில்லி போட்டிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். உருளைக்கிழங்கு கிரேவி நான் உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு கிரேவி வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு நம்ம முட்டையை அதில் ரெண்டு உடச்சி ஊற்றுனா போதுன்னு சொல்லிட்டேன். வாங்க சாப்பிட்லாம், வீட்டில் செஞ்சு பாருங்கள்.